அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மூன்று முக்கிய தினங்கள் பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2.0 இதனோட விரிவாக்கத்தை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி வந்து அறிவிச்சிருந்தாரு. இந்த திட்டம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? இது வந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம், அதாவது 2020 அறிவிச்சிருந்தாங்க. எப்போனா இந்த கொரோனா பீரியட்ல வந்து பொது முடக்கம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ இந்த திட்டம் வந்து அறிவிச்சப்பட்டது. இது என்ன, கரீப் கல்யாணம் அந்த தொகுப்புல இது ஒரு பகுதியா இருந்துச்சு. ஏழை குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வந்து வழங்கப்பட்டது. இது இந்த திட்டத்தின் கீழே தான் வந்து உணவு தானியங்கள் கொடுத்துருந்தாங்க இலவசமா. நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இலவசமாக கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பணத்துக்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூபா ஒரு கிலோ வந்து 1 ரூபியோ என்னவோ கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம மாநில அரசோட கண்ட்ரோல இருக்கு. மத்திய அரசு வந்து இலவசமாக கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஒரு நபருக்கு 5 கிலோ கொடுத்தாங்க சரிங்களா. ஒரு குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா 20 கிலோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 20 கிலோ கொடுத்தாங்கன்னா இவங்க ஒரு 20 கேஜ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்தது அந்த திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாருங்க, PMGKY. இந்த திட்டம் பேர் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. இதுதான் இது இந்த திட்டம் சரிங்களா. இதனால இது வந்து என்னன்னா உணவுக்காக உணவு தானியங்கள் இலவசமா கொடுத்தது தான். அரிசி இல்லைன்னா கோதுமை கொடுத்தாங்க சரிங்களா. இதுதான் இந்த திட்டம். இப்போ வந்து இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. எப்போனா இந்த தீபாவளி வரைக்கும் இலவசமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடி அறிவிச்சிருந்தாரு. அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா சரிங்களா. இந்த திட்டம் அடுத்த திட்டம் பார்க்கலாம். ஜல் ஜீவன் என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் இந்த திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா August 15, 2009 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான தண்ணீரை வந்து குழாய் மூலமாக அளிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த திட்டம். இதோடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 அதுக்குள்ளே எல்லாருக்கும் குழாய் மூலமாக வீட்டில் கிராமப்புறங்கள் இருக்கவங்களுக்கு தண்ணீர் அளிக்கணும், சுத்தமான குடிநீரை. அதுதான் இந்த திட்டம் ஜல் ஜீவன் சரிங்களா. இப்போ வந்து ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோஷ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. என்னென்னா ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோஷ் அப்படின்னா என்னென்னா இந்த திட்டத்திற்கு, இந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கு உலகில் எந்த பகுதியில் இருந்தும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் இந்தியாவில் குடிநீர் விநியோக திட்டத்திற்கு நிதி உதவி அளிப்பது தான் இது. இந்த திட்டத்திற்காக இவங்க கொடுக்கக்கூடிய பணம் அளித்தாங்க. அந்த திட்டம் பேர் வந்து ராஷ்ட்ரிய ஜல் ஜீவன் கோஷ் அப்படின்றது தான் இது சரிங்களா. இப்போ வந்து இன்னொன்று அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஜல் ஜீவனுக்காக, என்னென்னா செயலி அதாவது ஆப், ஜல் ஜீவன் ஆப் வந்து 2021 இப்போ தான் அறிமுகப்படுத்தினார் மோடி. எதுக்காகனா இப்போ இவங்க கொண்டு வர திட்டம்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அது எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதனால தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஜல் ஜீவன் ஆப் 2021 சரிங்களா. இந்த மாதிரி நான் வேறு வேறு திட்டங்கள் மிக மிக முக்கியமான திட்டங்களை கொண்டு வர அடுத்தடுத்து வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.